ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் சிந்து சோலோ டிராவலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். எங்கே சிந்து இருக்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கோம், நீலகிரி ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நீலகிரி ஃபாரஸ்ட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்னலாம் செய்ய போகிறோம், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கு, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கே சிம்பாவை காணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்து பர்மிஷன் கிடச்சிது. உள்ளே இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் மட்டும்தான் நம்மளை வந்து உள்ளே இருக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ அதனால சிம்பாவை வந்து நான் கோயம்புத்தூர்லேயே விட்டுட்டு அங்கேருந்து பஸ் ஏறி வந்தாச்சு. இந்த ஃபாரஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரிஸில் இருக்குது, கெத்தை அப்படிங்கிற ப்ளேஸில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த ஃபாரஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு இவங்க யாரும் பர்மிஷன் கொடுக்கலை. அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு நிறைய இதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட ஃபாரஸ்ட் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்படியே சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படா இங்கே வருவோன்னு இருந்துச்சு. பட் ரொம்ப நாள் நம்ம இருக்க மாட்டோம், ஒன்லி நம்ம ஒரு ஒன் டே தான் இங்கே இருக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இந்த பிளேஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ ப்ளசண்ட்டாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இந்த பக்கம் பாருங்களேன். இதெல்லாம் என்னோடய பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் அந்த பிளேஸ் சொல்லும் போது. இந்த பிளேஸ் நான் ரொம்ப அப்படியே இதாக இருந்தேன்னா கூட இந்த பிளேஸ் வந்துடுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பிளேஸில் நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து இங்கெல்லாம் நான் பேசியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டோட சவுண்டு, அந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்களும் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேக்ஸிமம் வந்து நிறைய வீடியோவில் வந்து பேசியிருக்கவே மாட்டேன், சைலண்ட்டாக வீடியோ எடுத்திருப்பேன். அண்ட் இந்த பிளேஸில் தான் இவங்க வந்து குக் பண்ணுறாங்க. குக் பண்ணுறது எல்லாமே விறகடுப்பில் தான். இவங்கக்கிட்ட சிலிண்டரும் இருக்குது தான், பட் ஸ்டில் அவங்க வந்து குக் பண்ணி இந்த மாதிரி விறகடுப்பில் குக் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து ரொம்பவும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வீடை சுற்றியும் நிறைய வாட்டர் ஸ்ட்ரீம் இருக்குங்க. வீடை சுற்றியும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டர் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஸ்ட்ரீம்லேருந்து தண்ணி எடுத்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நிறைய சோர்ஸ் வந்து இங்கே காட்டுக்குள்ளே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டில் வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்குது, அதுதான் உண்மை. அதனால தான் வந்து இங்கே யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி சிந்து உனக்கு கிடைச்சது, இங்கே எப்படி நீ போன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்லலாம், அவங்க தான் வந்து நம்மளுக்கு இங்கே போகிறதுக்கு வந்து அலோ பண்ணாங்க. இதே இடத்துல போன வருஷம் மே மந்த்து நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். ஒரு மாதம் இங்கே வந்து இருந்தாங்க. அந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீடை சுற்றியும் நிறைய வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த வாட்டர் ஸ்ட்ரீமோட சவுண்டு, பூச்சிங்களோட சவுண்டு, குருவிங்களோட சவுண்டு தான் கேட்கும். வந்து நம்ம நெய்பர் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வீடு இந்த அங்கே இருக்குது, அங்கே ஒரு மரம் தெரிதில், அங்கே காட்டுக்குள்ளே நெய்பர் வீடே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குமா? அப்புறம் காட்டுக்குள்ள நெய்பர் வீடே வந்து 1 கிலோமீட்டர் அந்த பாருங்க தெரியுது, அதுதான் நம்ம நெய்பர். ஐயோ, should I go first? Yes. அம்மா, சீரியஸ்லி பயமா இருக்குங்க. ஐயோ, விழுந்துருவா. எனக்கு முன்னாடி காட்டுறேன் பாருங்களேன், அங்கேதான் போக போகிறோம். என்னென்னா நிறைய அட்டை இருக்குது, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அங்கே இந்த இடத்துக்கு போகிறோம். ஏ
வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய இடத்துல வந்து எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு சொன்னதுனால நிறைய வீடியோ எடுக்க முடியல. ஸோ அன்னைக்கு நைட்டு நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். காலையில் எழுந்திரிச்சு மூஞ்சிலாம் கழுவலை, மவுத் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு. இங்கே டீ வந்து மில்க் டீ கிடையாது, நமக்கு பிளாக் காஃபி தான். ஸோ காஃபி குடிச்சிட்டு நானும் ப்ரோவும் என்னோடய ஃப்ரெண்டோட அப்படியே ஒரு வாக் வந்து போயிட்டுருக்கோம். ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தூக்கம். ஆனால் வேறு லெவல் தூக்கணும் இல்லை ப்ரோ? நேற்று 9 மணிக்கெலாம் நம்ம தூங்கிட்டோம்ல. தூங்கி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சோம்? 7:00 இருக்குமா? ஆ, எழுந்திரிச்சிருப்போம். 9 மணிக்கு தூங்கி 7:00. அப்போ எவ்வளோ நேரம் தூங்கியிருப்போம்னு பாரு, ஆல்மோஸ்ட் 10 மணி நேரம் தூங்கியிருக்கோம். சரியான தூக்கம் ஆனால் சமைச்சு இல்லைன்னு. எப்பயுமே வெதர் சூப்பராக இருக்குது, இந்த சைடு பார்த்தாலே தெரியும். ஆமாம், different colors, different shade of green, late evening light. நாங்கள் ஒரு சின்ன ட்ரெக்கிங்கும் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே நிறைய ஹைக்கிங் பண்ணோம். பட் என்ன விஷயம்னா, நம்மளால் வீடியோ தான் எடுக்க முடியல, ஏன்னா நம்ம கேமராவில் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுது. ஸோ அவங்க ப்ளீஸ் அதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு எனக்கே கொஞ்சம் கோபமாக தான் இருந்துச்சு, ஏங்க எல்லாத்தையுமே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை சில விஷயங்கள் நாங்கள் இன்னும் பாதுகாக்கணும், ஃபாரஸ்ட் வந்து இதெல்லாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சால் எல்லாருமே இந்த பிளேஸ்க்கு வரேன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் வந்தால் ஓரளவு க்ளீனாக வச்சுருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா நான் அங்கே போகும்போதே நிறைய இடத்துல குட்டி குட்டி பாட்டில்ஸு, ஐ மீன் பிளாஸ்டிக்கு பாட்டில்ஸ் இதெல்லாம் கடந்தது. அது எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் நாங்கள் இப்போ ஒரு நெய்பர் வீட்டுக்கு, இன்னொரு நெய்பர் வீட்டுக்கு தான் போனோம். பட் அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை, வெறும் எம்டி ஹவுஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படி பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. ஏன்னா நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுக்கல, பட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஆனால் மனசே வரலங்க இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு. நல்லா எப்போ பார்த்தாலும் இந்த வாட்டர்ஃபால் சவுண்டு, பேர்ட் சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு அப்படி வேற லெவலில் இருக்குது. இதனால நம்ம கிளம்பியே ஆகணும், வேறு வழியே இல்லை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. போன வருஷம் மே மந்த்து ஒரு மாதம் ஃபுல்லாக நான் அந்த காட்டுக்குள்ளே தான் இருந்தேன். காட்டுக்குள்ளே லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசையில் ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி இவங்க கூட போய் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். லாக்டவுன் வேறையா, ஸோ எங்களுக்கு பெருசாக வந்து ஃபுட்டுக்கான அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து கிடைக்கவே இல்லை. ஸோ காட்டுக்குள்ளே கிடைக்கிற விஷயங்களே வச்சு வச்சு சமைச்சு சமைச்சு சாப்பிட்டோம். அதெல்லாம் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக கிடச்சிது. ஆனால் அந்த வாட்டர் ஸ்ட்ரீம், அந்த வாட்டர் ஃபாலில் தான் குளிக்கிறது, குடிக்கிற தண்ணியுமே அந்த அதில் தான் எடுத்து பாயில் பண்ணுறது, அடுப்பில் சமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. இந்த டைம் ஒரே ஒரு நாள் தான் இருந்தேன், பட் என்னால் பெருசாக இந்த அனிமலையும் வந்து பார்க்க முடியலையே. அட்லீஸ்ட் அவங்க போன அந்த கால் தடத்தை கூட பார்க்க முடியல. நினைக்கும் போது கரெக்டாக புலியோட கால் தடத்தை வந்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் வந்து அதை வந்து கண்டிப்பாக க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த கால் தடம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க. ஏன்னா நான் 1 மாதம் பழகியிருக்கேன்ல, பழகியிருக்கேன்னா நிறையா அனிமல்ஸ் பார்க்கும்போது இந்த தடவை ஒன்றுமே பார்க்கலையே அப்படின்னு சங்கடமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் அந்த கால் தடமாவது பார்க்கும்போது ஓகே, ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து எனக்கு மனசே இல்லாமல் வந்து நான் கிளம்பியாச்சு. கிளம்பி மறுபடியும் இப்போ கோயம்புத்தூருக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். பஸ்ஸுக்கு போய் வெயிட் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறி மறுபடியும் போனோம். இங்கே வந்து டைமிங்க்கு தாங்க பஸ்ஸு. ஆனால் மனசே வரலங்க இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு. நல்லா எப்போ பார்த்தாலும் இந்த வாட்டர் ஃபால் சவுண்டு, பேர்ட் சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு அப்படி வேறு லெவலில் இருக்குது. இதனால நம்ம கிளம்பியே ஆகணும், வேறு வழியே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சாரிங்க, என்ன விஷயம்னா இங்கே வந்து நம்ம டீட்டெயில் வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்டை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதனால நம்மகிட்டே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறைய விஷயம் சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து அப்படியே சிட்டிக்குள்ளே போக போகிறோம், கோயம்புத்தூருக்கு மறுபடியும் போக போகிறோம். என்னன்னா இங்கே நல்லா இங்கே பாருங்கள், நேற்றுலேருந்து மழை பெஞ்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை நின்றுருக்கு. மழை பெய்யல, சாரல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, வெயிலே தெரியல. இப்போ வந்து நம்ம நேராக கோயம்புத்தூருக்கு போக போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து நேராக அங்கேருந்து அடுத்து பொள்ளாச்சி வந்து போக போகிறோம். ஸோ ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதோட நிறுத்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. பாய்.